கல்லூரி மாணவர்களுக்கு 2 ஜிபி இலவச டேட்டா திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் பழனிசாமி. காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்க சிறப்பு திட்டம் தமிழகம் முழுவதும் ஆபரேஷன் ஸ்மைல் தொடக்கம். மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1116 கோடி ரூபாய் நிவாரணம் தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் புதிய சாலை பணிகளை மேற்கொள்ள 1,03,00,000 ரூபாய் ஒதுக்கீடு மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. சென்னையில் நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து 2வது டெஸ்ட் போட்டியை ரசிகர்கள் நேரில் காண அனுமதி இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. கல்லூரி மாணவர்களுக்கு நாளொன்றுக்கு 2 ஜிபி டேட்டா வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். அரசு கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கு நாளொன்றுக்கு 2 ஜிபி டேட்டா 3 மாதங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இணையவழி கல்வி பயிலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் 969,047 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் சாலை பணிகளை மேற்கொள்ள 1,03,00,000 ரூபாய் மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தில் புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்கவும் மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். மதுரை முதல் கேரள மாநிலம் கொல்லம் வரை நவீன வசதிகளுடன் கூடிய நெடுஞ்சாலை அமைக்கவும் கன்னியாகுமரி முதல் கேரள மாநிலத்தின் பல பகுதிகளை இணைக்கும் வகையில் நவீன சாலைகள் அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர சென்னையில் 119 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் பணிகளை விரிவாக்கம் செய்ய 63,246 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் மத்திய பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மீன்பிடி துறைமுகங்களை மேம்படுத்துதல், ஒருங்கிணைந்த பல்நோக்கு கடல் பூங்கா நிறுவுதல், கடல் பாசியை பதப்படுத்த புதிய வசதியை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். சென்னையில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் போட்டியை காண ரசிகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் இந்தியாவில் சர்வதேச அளவிலான கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவில்லை. பணம் கொழுக்கும் IPL தொடரும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றப்பட்டது. தற்போது மத்திய அரசு தளர்வுகள் அறிவித்துள்ள காரணத்தால் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டியில் 50% ரசிகர்களை அனுமதிக்க இந்திய கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்துள்ளது. சென்னையில் சேப்பாக் மைதானத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கும் முதல் டெஸ்ட் போட்டிக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அதே மைதானத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதி தொடங்கவுள்ள டெஸ்ட் போட்டிக்கு 50% ரசிகர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை முறையாக பின்பற்றி டெஸ்ட் போட்டியை நடத்த தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மதுரை மாநகரை சீர்மிகு நகரமாக மாற்றும் வகையில் கடந்த 2016ஆம் ஆண்டில் 978 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் இவற்றில் 60 முதல் 70% அளவில் நிறைவு பெற்றுள்ளன. இதில் மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மதுரை மாசி வீதிகளில் நடைபெறும் சாலை சீரமைப்பு பணி திகழ்கிறது. பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதால் மதுரை நகர்பகுதியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பதுடன் தமிழக அளவில் மதுரையின் காற்று மாசு அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். சீர்மிகு நகரமாக மாற்றுவது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அதுவே சிரமங்களை தரக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதே மதுரை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது போன வருஷம் 2020 கொரோனாவுக்கு முன்னாடி இந்த வேலையை ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு மாசி வீதியில் வேலை ஆரம்பிச்சு மேலே மாசி வீதி, வடக்கு மாசி வீதி, கீழே மாசி வீதியாக போகிறது தான் இது பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு 50-60% தான் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்னென்ன போக்குவரத்து இடைஞ்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, மக்கள் போக ரொம்ப சிரமமாக இருக்குது. அடுத்து பார்க்கிங் இருக்குதா இல்லையாங்கிறது எங்களுக்கு எதுவுமே தெரியலை.
இடைஞ்சல் அதிகமாக இருக்கிறனால தூசி அதிகமாக வருது, அதனால் டஸ்ட் அலர்ஜி அதிகமாகறனால இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறோம். இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுத்து இந்த நல்ல திட்டங்களை சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். சீக்கிரம் இந்த ரோடு போகிறனால ரோடு போகிறது நல்லது தான், ஆனால் வேலை கொஞ்சம் வேகமாக நடக்காமல் கொஞ்சம் லேட்டாக நடக்குது, அதனால் கொஞ்சம் டிராஃபிக் நிறையா ஆகுது. வெளி சரக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சரியாக வரக்கு மாதிரி மக்கள் நடந்து போகிறதே கஷ்டமாக தான் இருக்குது. இங்கிட்டிருந்து அங்கிட்டு போக முடியல, அங்கிட்டிருந்து இங்கிட்டு போகிற வரவில்ல. இந்த செஃப்டிங் வேலைலாம் பார்த்துட்டே இருக்காங்க அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கனால வண்டி போக்குவரத்துலாம் நிறைய இடைஞ்சல் இருக்குது. அதை கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வணிகர்கள்லாம் அவங்கவுங்க மெட்டீரியல் வர மாட்டேங்குது. கஸ்டமர் வந்தாலும் கஸ்டமர் நின்று அவங்க கடைக்கு ஏறி போகிறக்குள்ள டிராஃபிக் ஆகிடும். ஒரு வண்டி ஸ்லோவானாலே டிராஃபிக் ஆகிடுது. இதே நேரத்தில் கஸ்டமரும் கஷ்டப்படுறாங்க, சேல்ஸும் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு எல்லாத்துக்கும். வண்டி கஸ்டமர் நின்று இறங்குறக்குள்ளே எல்லாம் கஷ்டப்படுறதுனால வண்டியோடனால அடுத்த கடையை பார்ப்போம்னு போயிடுறாங்க. சேல்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல பாதிக்கு மேலே பாதிக்கப்படுது. வண்டி வரதான் டெலிவரி இறக்கவும் முடியல, ஏற்றவும் முடியல, அதுவும் கஷ்டமாக இருக்குது. வேலை இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு 10-15 நாள் இருக்கும். அதுதான் எல்லா இடத்துலையும் வேலை முடிச்சுட்டே வந்துட்டாங்க. இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த விட ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ன்றால சேலத்தில் உள்ள அரசு பள்ளி விளையாட்டு மைதானங்களின் முழு விவரங்களையும் அறிக்கையாக சமர்ப்பிக்க பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் பலரும் பல்வேறு விளையாட்டுகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி சர்வதேச அளவில் தற்போது விளையாடி வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா பாதிப்பு காரணமாக அரசு பள்ளிகள் மூடப்பட்டே கிடந்தன. இதனால் பராமரிப்பின்றி உள்ள மைதானங்களை மேம்படுத்த சேலம் மாவட்ட கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் உள்ள உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப 551 பேருக்கு கடந்த நவம்பர் மாதம் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. அதற்காக பள்ளிகளில் உள்ள மைதான பரப்பளவு, அதில் உள்ள விளையாட்டு பயிற்சி மையங்கள், சமன்படுத்த மேம்படுத்த வேண்டிய பரப்பளவு, அதற்கான உத்தேச செலவு உள்ளிட்ட விவரங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்க பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கணேஷ்மூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பாப்பாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 60 வயதான ஜெய் கிருஷ்ணன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த பகுதியில் உள்ள காப்பு காட்டில் ஆடு மேய்த்த ஜெய் கிருஷ்ணன் அங்கு வசிக்கும் 8ஆம் வகுப்பு சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பெண்ணாகரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இதேபோல் ஏரியூர் பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் விஜய் அதே பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவியை கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடத்தி சென்றுள்ளார். சிறுமியின் பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த விஜயை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சந்தன மரங்கள் வெட்டப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருத்தாச்சலம் அருகே பச்சமுத்து என்பவர் தனது நிலத்தில் வனத்துறை அனுமதியோடு 200 சந்தன மரங்களை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் சுமார் 80,000 ரூபாய் மதிப்புள்ள 7 சந்தன மரங்கள் வெட்டப்பட்டு திருடு போயிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து அவர் கொடுத்த புகாரின் பேரில் மங்கலம்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். இதில் அடையாளம் தெரியாத நபர்கள் மரங்களை வெட்டி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளைக் கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து கல்வியாளர்களுடன் கருத்து கேட்டு பின் அறிவிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 8ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து கல்வியாளர்களுடன் கருத்து கேட்டு பின் அறிவிக்கப்படும் என்று செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இந்த கல்வியாண்டில் தற்போது வரை 5,000 மாணவர்கள் நீட் தேர்வுக்காக பயிற்சி பெற்று வருகின்றனர் என்று தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடுவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு முதலில் தடுப்பூசி வழங்கப்படும் என்று கூறினார். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு 65% பாடத்திட்டங்கள், 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பிற்கு 55% பாடத்திட்டங்கள், 1-8 வரை இருக்கின்றவர்களுக்கு 50% பாடத்திட்டங்கள் என்று தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24ஆம் தேதி ஜேஇஇ
அப்புறம் ஐஐடி அதுக்கான ட்ரைனிங் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. இல்ல ஆரம்பிச்சாச்சுங்களா? ஆரம்பித்தாகி விட்டது. எவ்வளவு பேர் சார் ஜாயின் பண்ணிட்டாங்க? 2-3 நாட்கள் ஆகத்தான், இன்னும் ஒரு வாரத்திற்குள்ள தான் முழுமையான பட்டியல் எங்களுக்கு வரும். சான்றிதழ் புதுப்பிக்க கோரி கேபிள் ஆபரேட்டர்கள் மதுரை தலைமை தபால் நிலையத்தில் மனு அளித்தனர். கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு பதிவு சான்றிதழ் புதுப்பிக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரி முதுநிலை அஞ்சல் துறை கண்காணிப்பாளரிடம் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மனு அளித்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக கேபிள் டிவி தனி வட்டாட்சியரிடம் தடையில்லா சான்று பெற வேண்டும் என அஞ்சல் துறை கட்டாயப்படுத்தி வருவதாகவும், எந்த மாநிலத்திலும் இல்லாத இந்த நடைமுறை தங்களுக்கு பல்வேறு சிரமத்தை அளிப்பதாகவும், கேபிள் டிவி சட்டத்திற்கு புறம்பாக இருப்பதாகவும் கூறி முதல்நிலை அஞ்சல் துறை கண்காணிப்பாளரிடம் தமிழ்நாடு டிஜிட்டல் கேபிள் டிவி ஆபரேட்டர் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. கொடைக்கானல் நகரின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க உருவாக்கப்பட்ட கீழ்குண்டாறு குடிநீர் திட்டம் கிடப்பில் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க கீழ்குண்டாறு ஆற்றில் இருந்து குடிநீர் வழங்கும் திட்டம் 44 கோடி ரூபாய் செலவில் கடந்த 2016 உருவாக்கப்பட்டது. ஆனால் இதுவரை பணிகள் முழுமையடையாமல் திட்டம் கிடப்பில் உள்ளதாகவும், மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து இந்த ஆண்டிற்குள் குடிநீர் திட்டத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுக்கறவங்க தயவு செய்து யாருமே ஓட்டு போடாதீங்க. உரிமை நம்மளோட உரிமை என்னோட வாக்கு நான் விற்கிறதுக்காக யோசிக்கல. இப்போ அவங்க கட்சிக்கு வந்தாலுமே எந்த நல்லதும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓட்டு போட்டு வின் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே மறந்துடுறாங்க. ஓட்டு போடுறது கேட்க வரும்போது மட்டும் நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம்னு சொல்றாங்க. பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறதை வந்து மக்கள் திருந்தி தவிர்க்கணும். இப்போ வந்து எல்லாருமே அது ஒரு கலாச்சாரமாக உருவாக்கிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு, நாங்கள் இருக்கிற ஏழ்மைக்கு, அவங்க ஏழ்மையை பயன்படுத்தி தான் பெரும்பாலும் கொடுத்துட்டுறாங்க. கண்டிப்பாக நல்லா வாங்குவேன். ஆனால் யாரை கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். வாங்கிட்டு எங்களுக்கு தெரியும், நாங்கள் முடிவு பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். தேர்தலில் அவங்களுக்கு வாக்களித்து அவங்கள வாய்ப்பு கொடுப்போம். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், மஞ்சூர், கோத்தகிரி போன்ற பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக பல லட்சம் மதிப்பிலான தேயிலை செடிகள் மற்றும் ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவன செடிகள் கருகியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மட்டுமே பனிப்பொழிவு தாக்கம் அதிகமாக காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு பருவநிலை மாற்றத்தால் வழக்கத்திற்கு மாறாக ஜனவரி மாதம் முழுவதும் இருந்த பனிப்பொழிவின் தாக்கம் இன்றும் தொடர்கிறது. காலை நேரங்களில் அதிக பனிப்பொழிவும் அதன் பின் சுட்டரிக்கும் வெயிலும் மாலையில் குளிரின் தாக்கம் அதிகரித்தும் காணப்படுகிறது. இதனால் தேயிலை, ஆடு மாடுகளுக்கு தீவனமாக உள்ள புற்கள், செடிகள் போன்றவைகள் முழுமையாக கருகியதால் கால்நடைகளுக்கு போதிய அளவிலான தீவனம் தர முடியாமல் அதன் உரிமையாளர்கள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். இதேபோல அணியாடா, பந்துமை, கம்பிச்சோலை, ரேலியா அணை போன்ற மலையடிவார பகுதிகளில் பனியின் தாக்கத்தால் பல ஏக்கர் பரப்பிலான தேயிலை செடிகள் முழுமையாக கருகியது. இதனால் விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். புவிசார் குறியீடு கிடைத்தும் அந்த முத்திரையை பயன்படுத்த முடியவில்லை என்று கொடைக்கானல் மலைப்பூண்டு விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்தியாவிலிருந்து 700 வகையிலான பூண்டு வகைகளுடன் போட்டி போட்டு கொடைக்கானல் மலைப்பூண்டு மட்டுமே அதிக அளவு சத்து நிறைந்தது என மத்திய அரசால் புவிசார் குறியீடு பெற்றது. புவிசார் குறியீடு கிடைத்து 2 ஆண்டுகள் ஆகியும்
அத்தகைய முத்திரையை பயன்படுத்தி மலைப்பூண்டை சந்தைப்படுத்த முடியாமல் பூண்டு விவசாயிகள் அவதியடைந்தும் விலை வீழ்ச்சியை சந்தித்தும் வருகின்றனர். அரசு மலைப்பூண்டு விவசாய குழுவை விரைந்து அமைத்து புவிசார் குறியீட்டு முத்திரையை அவர்கள் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மலைப்பூண்டு விவசாயிகள் முன்வைக்கின்றனர். இதுகுறித்து மலைப்பூண்டு புவிசார் குறியீடு முத்திரைக்கு காப்புரிமை வாங்கியுள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக உயிர்வேதியியல் துறை அதிகாரிகளிடம் கேட்கையில், அனைத்து மலை கிராம பூண்டு விவசாயிகளும் ஒரு குடையின் கீழ் குழுவாக பதிவு செய்து தங்களை அணுகினால் மலைப்பூண்டுக்கான புவிசார் குறியீட்டு முத்திரை தரப்படும் என்று தெரிவித்தனர். நோபுர கங்கை தீர்த்தத்தில் நீராட இன்று முதல் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள நோபுர கங்கை தீர்த்தம் அழகர் கோவில் மலையில் உள்ள வனப்பகுதியில் உருவாகி பல மூலிகை சக்திகளுடன் இருப்பதாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பக்தர்கள் நோபுர கங்கை தீர்த்தத்தில் தீர்த்தமாட அனுமதி மறுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் பக்தர்கள் புனித நீராடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை முதலே திருக்கோவிலுக்கு வந்த பக்தர்கள் நோபுர கங்கை தீர்த்தத்தில் மகிழ்ச்சியுடன் தீர்த்தமாடி மகிழ்ந்தனர். இப்ப வந்து இந்த கோயிலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேல போய் 10 மாசம் கழிச்சு வந்து ராகாயம்மனை வீட்டு ஆடிட்டு வந்தது ரொம்ப பேரானந்தமா இருக்கு. எங்களுக்கு குடும்பத்தோட வந்து சந்தோஷமா திரும்புறோம் நாங்க. 10 மாதங்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் கோவிலில் தீர்த்த கிணறுகளை திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி முதல் சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டது. கோவிலில் உள்ள 22 தீர்த்த கிணறுகளும் மூடப்பட்டன. ஊரடங்கு தளர்வு காரணமாக ராமேஸ்வரம் கோவிலில் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர். கடந்த 5 மாதமாக வழக்கம் போல் தரிசனம் நடந்து வரும் நிலையில் கோவிலில் உள்ள தீர்த்த கிணறுகளோ கடந்த 10 மாதங்களுக்கும் மேலாகவே திறக்கப்படாமல் மூடப்பட்டு கிடந்தன. இந்த நிலையில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த கிணறுகளை திறக்க அனுமதிக்கப்படுவதாகவும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் பக்தர்கள் தீர்த்தமாடலாம் என்றும் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூரில் கற்போம் எழுதுவோம் திட்டத்தின் மூலம் முதியவர்களுக்கு எழுத படிக்க கற்றுத்தரும் தன்னார்வலர் தமிழ்ச்செல்விக்கு பாராட்டுகள் குவிகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகாவுக்குட்பட்ட முத்துப்பேட்டை அருகே உள்ள ஒரு சிறு கிராமம் ஓவரூர். இங்கு வசிக்கும் எழுத படிக்க தெரியாத முதியோருக்கு கற்போம் எழுதுவோம் திட்டத்தின் மூலம் தன்னார்வலர் தமிழ்ச்செல்வி பாடம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் முதியோர்கள் தங்கி பாடம் பயில்வதற்கு வசதியாக ஓவரூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியர் பிரேமாவதி பள்ளியில் ஓர் அறையை ஒதுக்கி அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருகிறார். தன்னார்வலர் தமிழ்ச்செல்வி கற்றுத்தருவதை முதியோர்கள் ஆர்வமுடன் விரைவாகவே கற்றுக்கொள்கின்றனர். இதுகுறித்து முதியோர்கள் தெரிவிக்கும் போது எழுத படிக்க தெரியாத தாங்கள் இங்கு வந்து எழுத படிக்க கற்றுக்கொண்டதாகவும் முன்பு வெளியூர் செல்லும் போது பேருந்து எந்த ஊருக்கு செல்கிறது என மற்றவர்களிடம் கேட்டதாகவும் இப்போது தாங்களாகவே படித்து பயணம் செய்வதாகவும் தெரிவித்தனர். இந்த வயதில் தாங்கள் படிப்பதை மற்றவர்கள் பாராட்டும் போது தங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது என்றும் இதற்கு காரணமான தமிழ்ச்செல்வி மற்றும் தலைமை ஆசிரியர் பிரேமாவதி ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். அரசு சார்பாக கற்போம் எழுதுவோம் வகுப்பு ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் தமிழ்நாடு முழுக்க தொடங்கப்பட்டது. அதில் ஆரம்பத்தில் நாங்கள் வந்து எப்படி எல்லாம் 70 வயசுக்கு மேலே இருக்காங்க இவங்களுக்கு எப்படி நம்மளா பாடம் சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னிடத்தில் இருந்தது. திரும்ப முதல் நாள் வகுப்பு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருவருடைய முகத்திலையும் ஒரு கலை மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்ததை நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பாடம் தன்னார்வலர் அவர்கள் எடுத்தாங்க. நானும் அன்னைக்கு பாடம் முதல் நாள் பாடம் எடுத்தேன். அப்போ எடுக்கும்போது அவங்க ரொம்ப அருமையாக அந்த பாடத்தை கவனித்தாங்க. கற்போம் எழுதுவோம் திட்டத்தில் நான் தன்னார்வலராக ஆசிரியராக இருக்கிறேன். என்னிடம் 18 முதியவர்கள் படிக்கிறார்கள். ஒரு ஆண், 17 பெண்கள் படிக்கிறார்கள். எல்லாமே முதியவர்களாக இருக்கிறதுனால கையெழுத்து போட எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க. படிப்பு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு வராங்க. ரொம்ப கண்ணு புரியாதனால அவங்களுக்கு அவ்வளோதான் படிக்கிறதில்ல. அதோட கலை நிகழ்ச்சிகள்லாம் அதிகமாக அவங்களை இயற்கை இருந்ததுனால கலை நிகழ்ச்சிகள் அதிகமாக பாடுறது ஆடுறது
சந்தோஷமாக காமரை 11 மணிக்கு வந்தாங்கன்னா 3 மணி வரைக்கும் பள்ளிக்கூடத்தை விட்டு போக மாட்டேங்கிறாங்க. நல்லா படிக்கிறோம், டீச்சர் எங்களுக்கு நல்லா படித்து கொடுக்குறாங்க, நாங்கள் கையில் தளம் போட்டு கற்றுக்கிட்டோம், எல்லா பாடமும் சொல்லி கொடுக்குறாங்க. நாங்கள் காலையில் 10 மணிக்கெல்லாம் வந்து விட்டாங்கன்னா 3 மணிக்கு தான் எங்களை விடுவாங்க போக சொல்லி. டீ வாங்கி வந்து கொடுப்பாங்க, ரொட்டி வாங்கி வந்து கொடுப்பாங்க, எங்களுக்கு புடவை சாக்கெட்டெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிறாங்க படிக்க சொல்லி. நாங்கள் நல்லா வந்து நாங்கள் எல்லா பேருமே வந்து நல்லா படிக்கிறோம், நல்லா படித்து கொடுக்குறாங்க. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் மின்னாம்பள்ளியைச் சேர்ந்த பிரியங்கா என்பவர் தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் போட்டுவிட்டு சாலைக்கு வந்தபோது அங்கு நின்றிருந்த ஒருவர் பிரியங்காவின் கழுத்தில் இருந்த 7 பவுன் தாலியை பறித்துக் கொண்டு ஓடினார். அவர் தப்பி ஓட முயற்சித்தபோது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் திருடனை துரத்தி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சேந்தமங்கலம் போலீசார் திருடனை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து விசாரணைக்கு பிறகு திருட்டில் ஈடுபட்ட நபர் திருநெல்வேலியைச் சேர்ந்த கனி என்பதும் அவர்கள் மொத்தம் 5 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் என்பதும் தெரிய வந்தது. தப்பியோடிய அவரது கூட்டாளிகள் 4 பேரை போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள ஸ்ரீலா வாண்டை அம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஸ்ரீலா வாண்டையம்மன் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கருட பகவான் வட்டமிட கும்பத்தில் பூஜிக்கப்பட்ட நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிவாச்சாரியர்கள் நடத்தி வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை வண்டியூர் நேதாஜி நகரில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக்கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை வண்டியூர் நேதாஜி நகர் வைகை ஆற்றங்கரையோரத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றன. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வைகை ஆற்றங்கரையோரம் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் அப்பகுதி வாசிகள் தங்களது பகுதிகளை காலி செய்துவிட்டு 2 லட்சம் ரூபாய் கட்டி ராசாக்கூர் வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்க மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள தங்களால் 2 லட்சம் ரூபாய் செலுத்த முடியாது என்பதால் 50 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் தங்களது குடியிருப்புகளுக்கு அவரவர் பெயரில் பட்டா வழங்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 20,000 நெல் மூட்டைகள் 3 நாளாக தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாள்தோறும் விவசாயிகள் விளைவித்த விளைபொருட்களை விற்பனை தானியங்களை எடுத்து வருவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது சம்பா நெல் சாகுபடி முடிந்து அறுவடை நடந்து வரும் நிலையில் நெல் கொள்முதல் நடைபெறாமல் தேக்கமடைந்து தற்போது 20,000 மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இவ்வளவு பனி வெயில் குடிக்க தண்ணி கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இடையும் போடல, லாட்டும் குத்தில் ஐயா பார்த்து நேரம் நேரத்தில் எங்களை நெல்லை எடுத்துக்கிட்டு சௌகரியமாக சந்தோஷமாக அனுப்பிச்சி விடுற வைக்க பாருங்கள். இதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய முறை. கிடங்கில் நெல் மூட்டைகளை வைக்க இடமில்லாமல் திறந்த வெளிக்களத்தில் நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நீங்கள் வந்து 4 நாள் வெள்ளிக்கிழமைக்கு ராத்திரி வந்தோம், அஞ்சா சனிக்கிழமை இன்னைக்கு 4 நாளாக கிடக்குறவங்க எடுக்கல, 200 மூட்டை நெல் வந்து கிடக்கும் சார். மாவட்ட நிர்வாகமும் வேளாண் பொருட்கள் விற்பனை துறையும் போர்க்கால அடிப்படையில் வியாபாரிகள் கொள்முதல் செய்த மூட்டைகளை எடுத்துச் செல்லவும் விவசாயிகளின் விளைபொருளை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வியாபாரி மூட்டையை விருதாலம் கம்பியில் வியாபாரி மூட்டையை எடுத்து அங்கங்கே குடோன்லேயே ஸ்டாக் பண்ணிட்டாங்க. விவசாயிக மூட்டை பூரா எல்லாம் வெளியில் ரோட்லேயே வீதியிலே கிடக்கு சார். காரைக்குடியில் காணாமல் போன தொலைத்தொடர்புத்துறை ஊழியரை கண்டுபிடித்து தர நடவடிக்கை எடுக்க கோரி அவரின் தாயார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவர் காரைக்குடி கீழஉரணி பகுதி BSNL தொலைத்தொடர்பு அலுவலகத்தில் தொழில்நுட்ப ஊழியராக பணிபுரிந்து வந்தார். கடந்த மாதம் 14ஆம் தேதி பணிக்கு சென்றவர் திடீரென காணாமல் போயுள்ளார். இதுகுறித்து சண்முக சுந்தரத்தின் தாயார் காரைக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.
45 நாட்களுக்கு மேல் ஆகியும் மகனை கண்டுபிடிக்க போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி சண்முக சுந்தரத்தின் தாயார் மாறி மாவட்ட ஆட்சியர் மதுசூதனிடம் இன்று புகார் மனு அளித்தார். ஓசூரில் மாவட்ட அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாவட்ட டேபிள் டென்னிஸ் சம்மேளனத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 300 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பள்ளி மாணவர்கள் தவிர 21 மற்றும் 40 வயதினோருக்கான போட்டிகளும் நடைபெற்றன. ஜனவரியில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமாக 1116 கோடி ரூபாய் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். முதலமைச்சர் பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மழையால் பாதிக்கப்பட்ட 11.43 லட்சம் விவசாயிகளுக்கு 1116 கோடி ரூபாய் நிவாரணம் தரப்படும் என அறிவித்துள்ளார். ஜனவரி மாதம் மழையால் 6.62 லட்சம் ஹெக்டேர் வேளாண் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ள முதலமைச்சர் 11.43 லட்சம் விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நிதி உதவியை எதிர்நோக்கி நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்தார். 6.81 லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான வேளாண் தோட்டக்கலை பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கனமழை பாதிப்புகளை சரிசெய்ய 9.82 கோடி ரூபாய் மத்திய அரசிடம் கோரப்பட்டுள்ளது எனவும் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை மத்திய குழு பிப்ரவரி 3, 4, 5 ஆகிய தேதிகளில் மீண்டும் ஆய்வு செய்யும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த பாட்டு எழுதுனதா? இந்த பாட்டை எழுதுனது ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப விஷயம். தெரியல. கபிலர், கண்ணதாசன், கண்ணதாசன், கண்ணதாசன் மறந்து போச்்சு. திருவள்ளுவர், 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 அவர்தான், அவர்தான். எங்க ஊர் பக்கத்தூர் தான். எனக்கு தெரியாது. நான் வேற வரோம். பாண்டிதாசன், கலைஞரா? கலைஞர். பட்டுக்கோட்டைக்கு கபிலரா? நல்ல தெரியல. இளங்கோவடிகள் அதுவும் இல்லையா? அவையா சொல்வது கே பி சுந்தரம்தான். பாரதியார். நான் சொன்னேன் பாரதியார். பாரதியார் இல்லையே, பாரதியார் எப்படி எழுத மாட்டாரு? தெரியுதுல்ல சார். அப்புறம் எது தெரியல, நீங்க க்ளூவே சொல்ல. பாடினது வந்து ஏ ரஹ்மான். ஆமாங்க, ஏ ரஹ்மானுங்க. செம்மொழி பாட்டில் பார்க்க பேர் கேட்டது நீங்க? ஆ, படிச்சிருக்கேன். அது எப்பயுமே படிச்சிருக்கேன். இப்பெல்லாம் தமிழ் அங்கே படிக்க விடுறாங்க, இல்லை இங்கிலீஷ் தான் படிக்க விடுறாங்க. யோசிக்க வேண்டிய யோசிக்கும். கனியன் பூங்குன்றன், கனியன் பூங்குன்றனர், பூங்குன்றனர், கலியன் பூங்குன்றனர், கனியன் பூங்குன்றனர். தங்கள் திருமணம் வித்தியாசமான முறையில் நடைபெற வேண்டும் என எண்ணிய சின்னத்துறை ஸ்வேதா ஜோடி இந்தியாவில் யாரும் இதுவரை செய்யாத புதிய முயற்சியில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த சின்னத்துறை என்பவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் மின் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் கோவையைச் சேர்ந்த பொறியாளர் ஸ்வேதாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இவர்கள் இருவரும் தங்கள் திருமணத்தை வித்தியாசமாக ஆழ்கடலில் நடத்த வேண்டும் என முடிவு செய்தனர். இதற்காக புதுச்சேரியில் உள்ள ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியாளரான அரவிந்தை தொடர்பு கொண்டு தங்கள் விருப்பத்தை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் நீலாங்கரை கடல் பகுதியில் 60 அடி ஆழத்தில் இன்று காலை சின்னத்துறை ஸ்வேதா திருமணம் நடைபெற்றது. கடலுக்கு அடியில் அலங்காரம் செய்யப்பட்ட வளைவுக்குள் சின்னத்துறை மங்கள நான் அணிவித்து ஸ்வேதாவை திருமணம் செய்தார். இந்தியாவிலே ஆழ்கடல் திருமணம் நடைபெற்றது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. வால்பாறை அருகே காட்டு யானை தேயிலை தோட்ட தொழிலாளர் குடியிருப்பை உடைத்து சேதப்படுத்தியது அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது.
காட்டு யானைகள் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிகள் புகுந்து அங்கு உள்ள வீடுகள் மற்றும் கடைகளை சேதப்படுத்தி வருகின்றனர். நேற்று இரவு வால்பாறை அருகே சின்கோனா எஸ்டேட் பகுதியில் காட்டு யானை ஒன்று குடியிருப்பு பகுதியில் நுழைந்தது. அங்கிருந்த ஒரு வீட்டில் இருந்த உணவுப் பொருட்களை எடுப்பதற்காக அந்த வீட்டின் ஜன்னல் மற்றும் கதவை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. காட்டு யானை தாக்கிய நேரம் வீட்டில் இருந்த சேகர் என்பவரும் அவரது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளும் வீட்டின் மேற்கூரையில் ஏறி உயிர் தப்பினர். தகவலறிந்து வனத்துறையினர் வருவதற்கு முன்பே யானை வனப்பகுதிக்குள் சென்றது. யானைகளை விரட்ட வனத்துறையினர் விரைவாக வரவில்லை என்றும் பாதுகாப்பு வசதி செய்து தரவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் காட்டு யானைகள் குடியிருப்புகளில் வராமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 11 மாதங்களுக்கு பின்பு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவிக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் 1 தேதி முதல் கொரோனா பரவல் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் கும்பக்கரை அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளை அனுமதித்து வனத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுற்றுலா பயணிகளை அருவிப்பகுதிக்கு அழைத்து செல்வதற்காக புதிதாக மின்சார வாகனத்தையும் இன்று முதல் இயக்கி வனத்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாற்பது நிமிடங்களில் 60 வகையான உணவுகளை தயாரித்து உலக சாதனை படைத்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 8 வகுப்பு மாணவி. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பகுதியில் உள்ள 8 வகுப்பு படித்து வருகிறார் தர்ஷினி. சிறு வயதிலிருந்தே சமையலில் ஆர்வம் கொண்ட இவர் தினமும் தனது வீட்டில் சமைக்கும் பழக்கம் கொண்டுள்ளார். சமைப்பதில் உலக சாதனை படைக்க வேண்டும் என எண்ணிய தர்ஷினி அதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டார். 1 மணி நேரத்தில் 54 வகையான உணவுகளை தயாரிக்கும் சாதனையை மேற்கொள்ள முடிவு செய்து அதற்காக விண்ணப்பித்தார். பூந்தாம்பட்டியில் உள்ள தனது வீட்டில் சிறுமி தர்ஷினி 1 மணி நேரத்தில் 54 வகையான உணவுகளை தயாரிக்கும் முயற்சியில் இறங்கினார். ஆனால் 40 நிமிடங்களிலேயே 60 வகையான இயற்கை உணவுகளை தயாரித்து சாதனை படைத்தார். யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை அமைப்புகளின் நிர்வாகிகள் சிறுமிக்கு உலக சாதனை படைப்பதற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள குயிலாப்பாளையம் மார்க்கெட் தெருவைச் சேர்ந்தவர் வாஞ்சிநாதன். இவர் தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி 3 ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கும் கடலூரைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவருக்கும் பேஸ்புக்கில் நட்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வாஞ்சிநாதன் சந்தோஷ்குமாரை தொடர்பு கொண்டு சந்தோஷ்குமாருக்கு புதிய மொபைல் போன் வாங்கி வைத்துள்ளதாகவும் இரவு புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் சாலையில் மாட்டுக்காரன் சாவடிக்கு வந்து வாங்கிச் செல்லும்படி கூறியுள்ளார். சந்தோஷ்குமார் மொபைல் போன் வாங்குவதற்காக வந்தபோது அங்கு பதுங்கியிருந்த வாஞ்சிநாதன் மற்றும் அவரது கூட்டாளிகள் கத்தியை காட்டி மிரட்டி சந்தோஷ்குமார் அணிந்து வந்த செயின் மற்றும் 2000 ரூபாய் ரொக்க பணத்தை பறித்து சென்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் போலீசில் புகார் செய்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் வாஞ்சிநாதன் மற்றும் அவரது கூட்டாளிகளிடமிருந்து செயின் மற்றும் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். பெரியபாளையம் அருகே கோவிலில் சிலைகள் திருடிய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தை அடுத்த அன்னதான காக்காவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள சீனிவாச பெருமாள் கோவிலில் கடந்த அக்டோபர் மாதத்தில் சாமி சிலைகள் திருடப்பட்டன. இதேபோல அருகில் உள்ள அம்மன் கோவில்களிலும் நகைகள் திருடப்பட்டன. இதுகுறித்து பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து கொள்ளை கும்பலை தேடி வந்தனர். இந்த நிலையில் பெரியபாளையத்தை அடுத்த வடமதுரை கூட்டு சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் கோவில் சிலைகளை திருடியவர்கள் என தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 சாமி சிலைகள் 3 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். திருப்பூரில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இன்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 60 வார்டுகள் மற்றும் மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி அடிக்கடி விபத்துக்களை சந்திக்கும் நிலையில் மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை கவனத்திற்கு பலமுறை கொண்டு சென்றும் நடவடிக்கை எடுக்காததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நகரில் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட 288 வீடுகள் கடந்த ஆண்டு திறக்கப்பட்டு இதற்கென பயனாளிகளிடம் தலா 90,000 ரூபாய் காசோலைகள் பெற்று ஒதுக்கீடும் செய்யப்பட்டது. கொரோனாவை காரணம் காட்டி கிடப்பில் போடப்பட்ட இந்த திட்டத்தை உடனே செயல்படுத்த கோரி திமுகவினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். முன்னதாக ஆட்சியரை சந்திக்க இவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சலசலப்பு ஏற்பட்டது. மதுரையில் பழமையான அடுக்குமாடி கட்டிடத்தை இடிக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் 3 தொழிலாளிகள் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்தனர். மதுரை மேலவடம் போக்கி தெருவில் வாசுதேவன் என்பவருக்கு சொந்தமான 80 பழமையான 3 அடுக்கு மாடி கட்டிடத்தை இடித்துவிட்டு புனரமைப்பு செய்யும் பணிகள் நடைபெற்று வந்தன. அப்போது அகற்றப்படாமல் இருந்த ஒரு பக்க சுவர் திடீரென இடிந்து விழுந்ததில் அழகர், வாசகன், முனியசாமி, சந்திரன், ராமர், ஜெயராமன் ஆகிய 6 தொழிலாளிகளும் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். இதில் அழகர், வாசகன், முனியசாமி ஆகிய 3 பேரும் லேசான காயத்துடன் மீட்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் இந்த விபத்தில் சந்திரன், ராமர், ஜெயராமன் ஆகிய 3 பேரும் உயிரிழந்தனர். இறந்த இந்த 3 பேரின் உடல்களும் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்களால் மீட்கப்பட்டது. கட்டிட விபத்து குறித்து திடீர் நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காணாமல் போன 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர் மற்றும் சிறுமியர்களை கண்டுபிடித்து பெற்றோரிடம் ஒப்படைக்கும் முகாம் காவல்துறை மற்றும் ரயில்வே காவல்துறை சார்பில் இன்று தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் ஸ்மைல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த முகாம் அடுத்த 15 நாட்கள் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் ஆபரேஷன் ஸ்மைல் திட்டத்தின் தொடக்க விழா ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. காணாமல் போன மற்றும் பெற்றோரை பிரிந்துள்ள குழந்தைகளை கண்டுபிடித்து அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்கும் வகையில் இந்த சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. முகாம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சிராப்பள்ளி கோட்ட ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார், காணாமல் போகும் குழந்தைகள், வீட்டை விட்டு ஓடிவரும் குழந்தைகள், கொத்தடிமைகளாக பணியாற்றும் குழந்தைகள் ஆகியோரை பாதுகாப்பாக மீட்டு பெற்றோரிடம் அல்லது குழந்தைகள் காப்பகத்தில் சேர்ப்பதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் என தெரிவித்தார். முக்கிய காவல் நிலையங்களில் குழந்தை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு அங்கு குழந்தை உதவி மைய அலுவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பெற்றோர்களை விட்டு பிரிந்த சிறுவர் மற்றும் சிறுமியர்களை பொதுமக்கள் கண்டறிந்து தங்களிடம் ஒப்படைத்தால் அவர்களை மீண்டும் பெற்றோர்களிடமோ அல்லது அரசு காப்பகங்களிடமோ சேர்க்கும் பணியை ரயில்வே துறையினர் செய்வார்கள் எனவும் தெரிவித்தார். நம்ம அனைத்து ரயில்வே ஸ்டேஷன்லயோ, குறிப்பாக திருச்சி ரயில்வே மாவட்டத்திற்கு உட்பட்ட 24 போலீஸ் ஸ்டேஷன், 6 ஓபி, இந்த 30 இடங்களிலும் வந்து ஹெல்ப் டெஸ்க், குழந்தைகள் மீட்பு உதவி மையம் அமைத்து நம்ம சேவைங்கிற ஒரு என்ஜிஓ நிறுவனத்தோட மற்றும் பிற நிறுவனங்கள், ரயில்வே அத்தாரிட்டி, ஆர்பிஎஃப் இவங்களோட ஒருங்கிணைந்த ஒரு குழந்தைகள் மீட்பு மையம் அமைச்சிருக்கோம். இதன்படி காணாமல் போன குழந்தைகள், சுற்றி திரியும் குழந்தைகள், கைவிடப்பட்ட குழந்தைகள், அது மாதிரி குழந்தை தொழிலாளர் பணிக்காக அழைத்து செல்லப்படும் குழந்தைகள், இவர்களெல்லாம் மீட்பதற்காக இந்த சிறப்பு ஒரு நடவடிக்கையை ஆரம்பிச்சிருக்கிறோம். இதன்படி வந்து இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 2 வருஷத்தில் நம்ம இந்த என்ஜிஓ அமைப்புகளுடன் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து 2,183 குழந்தைகளை மீட்டெடுத்திருக்கோம். 2,183 லாஸ்ட் 2 இயர்ஸில் இதில் வந்து 90% குழந்தைகள் வந்து அவங்களுடைய பெற்றோர்களுடன் சந்தோஷமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. மீதி ஒரு 10 உண்மையிலுமே அபாண்டன் சைல்டு, ஒரு ஆர்ஃபன், ஒரு நிராதரவான குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், இவங்கள வந்து ஹோமுக்கு அமைச்சிருக்கோம். ஸோ இந்த நடவடிக்கை வந்து 24x7, இந்த 15 டேஸ் வந்து இந்த குழந்தைகள் மீட்பு நடவடிக்கை 24x7 வந்து காவலர்கள் பணியிலிருந்து சிறப்பாக செய்வாங்க. மக்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலையில் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க அகிலாண்டேஸ்வரி சமேத சிகாகிரீஸ்வரர் கோவில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தேரோட்டம் நடைபெற்றது. 7 நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த இக்கோவிலில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தேரோட்டம் நடைபெறாமல் இருந்தது. தற்போது புதியதாக அம்பாள் கோவில் தேர் சுமார் 45 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைப்பு செய்யப்பட்டு இன்று திருத்தேர் வெள்ளோட்டம் நடத்தப்பட்டது. இந்த திருத்தேர் வெள்ளோட்டத்தை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். இதில் குடுமியான்மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த மாரியம்மன் ஆலயத்திலிருந்து வெண்கல ஐயப்பன் சிலை திருடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாடுதுறையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ வெள்ளை வேம்பு மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இங்கு நேற்று நள்ளிரவில் வந்த சிலர் கோவிலின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று அங்கிருந்த வெண்கல ஐயப்பன் சுவாமி சிலையை திருடியுள்ளனர். பீரோவில் வைக்கப்பட்டிருந்த சுவாமிக்கு சாத்தப்படும் பட்டுப்புடவை மற்றும் 4 கிராம் மதிப்புள்ள தங்க காசு மற்றும் வெள்ளி பிரகாரத்தில் வைக்கப்பட்டிருந்த உண்டிகளை உடைத்து அதிலிருந்த பணம் மற்றும் காசுகளையும் திருடிச் சென்றனர். மேலும் இச்சம்பவம் குறித்து கோவில் பூசாரி அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பட்ஜெட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீது வேளாண் கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக கூடுதல் வரி விதிக்கப்படும் என அறிவித்ததால் நாளை முதல் பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்புள்ளது. சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 88.82 ரூபாய் டீசல் லிட்டருக்கு 81.71 ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பட்ஜெட்டில் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 2.50 ரூபாய் டீசல் மீது லிட்டருக்கு 4 ரூபாயும் வேளாண் கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அறிவித்தார். இந்த கூடுதல் வரி விதிப்பு நாளை முதல் அமலாகும் என்பதால் நாளை முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையும் உயர வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அருகில் திண்டிவனத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பேருந்தில் பயணம் செய்தவர்களில் 10 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து அச்சிறுப்பாக்கம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயங்கொண்டம் அருகே பூட்டிய வீட்டிலிருந்து 23 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் கொளஞ்சியப்பன், அவருடைய மனைவி ஹேமலதா இருவரும் தஞ்சை மருத்துவமனைக்கு சென்று வீடு திரும்பினர். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 23 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. கொள்ளை சம்பவம் குறித்து ஜெயங்கொண்டம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் திருவண்ணாமலை செல்லும் சாலையில் ஸ்டார் கோகோனட் என்ற தேங்காய் கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து பல மாநிலங்களுக்கு தேங்காய்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று அதிகாலை இங்கு திடீரென தீ விபத்தில் 7.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தேங்காய்கள் மற்றும் பொருட்கள் நாசமாகின. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 2021 ஆண்டுக்கான ஆழ்நலகன் போட்டி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இளைஞர்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். உடற்பயிற்சி பயிற்சியாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றுகளும் வழங்கப்பட்டது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக பார்கோட் முறையில் செய்யப்பட்ட வருகை பதிவேட்டில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மீண்டும் கையெழுத்து முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்று ஆரணியில் நாஞ்சில் சம்பத் பேசியிருக்கிறார். எப்படியாவது தமிழகத்தில் காலூன்றி விட வேண்டும் என்று ஒரு கனத்த நம்பிக்கையில் தமிழ்நாட்டு அரசியல் தட்பவெப்ப நிலையை பாரதிய ஜனதா கட்சி இன்று கொதிநிலைக்கு தள்ளியுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் 127வது பிறந்தநாள் விழா ஓமந்தூரில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓமந்தூரில் உள்ள ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் நினைவு மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை, மாவட்ட எஸ்பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வேதாரண்யம் வேதாமிர்த ஏரியை சுற்றிலும் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறுவதை ஒட்டி இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 18 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள வேதாமிர்த ஏரியை தூர்வாரி மேம்படுத்தும் பணிகள் 6.50 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. தடுப்பு சுவர், நடைபாதை, மின்விளக்கு வசதி, சிறுவர் பூங்கா ஆகியவை அமைக்கப்படவுள்ளன. ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளை மேம்படுத்துவதற்கு இடையூறாக உள்ள கட்டிடங்கள் JCB இயந்திர உதவியுடன் அகற்றப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில்வே மஸ்தூர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்வே துறை மற்றும் ராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகளை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 30 வருடமாக பணியாற்றும் ஊழியர்களுக்கு கட்டாய ஓய்வு அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோஷங்கள் எழுப்பினர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இரவு பணியாற்றும் ஊழியர்களுக்கு சிறப்பு அலவன்ஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர்.
திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் 10 மாதங்களுக்கு பிறகு குறைத்திருப்பு கூட்டத்தில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர். இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சிவராசு மக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கோடல் பாபி அணையில் இருந்து பாசன வசதிக்காக தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் பழைய குளம், ஐயர்குளம், கோணான்குளம், மந்தை குளம், புதுக்குளம், பொதியப்பன் குளம் ஆகிய 6 குளங்களை நம்பி தாங்கள் விவசாயம் செய்து வருவதாகவும் அவற்றில் தற்போது நீரின் அளவு குறைந்து காணப்படுவதால் அணையில் இருந்து நீர் திறக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே உள்ள அரசலூர் ஏரியில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய நீர் அனைத்தும் அண்மையில் உடைப்பு ஏற்பட்டதால் வெளியேறி பயிர்கள் நாசமாக்கின. இதனால் ஆத்திரமடைந்த அரசலூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆக்கிரமிப்பு காரணமாகவே ஏரி உடைந்ததாக குற்றம் சாட்டி ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி இன்று மாவட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுத்தனர். கரூர் நகரில் உள்ள முக்கியமான வீதியான காமராஜர் வீதியில் குடிபோதையில் வந்த இளைஞர்கள் சிலர் சாலையோரம் நின்றிருந்த 3 ஆட்டோக்கள் 4 கார்களை உருட்டு கட்டையால் அடித்து சேதப்படுத்தினர். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். இதைத் தொடர்ந்து 40-க்கும் மேற்பட்டோர் 1-2 கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சின்னமனூர், சீலையம்பட்டி, கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விளைவிக்கப்படும் பூக்கள் அதிக அளவில் கொண்டுவரப்பட்டு கம்பம் பூ சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடும் குளிர் காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டு பூக்களின் விலையும் கடுமையாக ஏற்றம் கண்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.